السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد. அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய இந்த மார்க்க உரையிலே முஸ்லிம் சமூகத்துடைய அவலங்களும் ஒரு முமினுடைய நிலைப்பாடும் என்கின்ற தலைப்பில், அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய எமது பங்கு என்கின்ற தலைப்பில் ஒரு சில அடிப்படையான விஷயங்களை நாம் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, இந்த விஷயத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்வதற்கு முன்னால், இஸ்லாமிய சமுதாயம் ஏனைய சமுதாயங்களை விட அதிகமாக சோதிக்கப்படுவதற்கான காரணம் என்ன என்பதை நாங்கள் முதன் முதலாக தெரிந்து கொள்ள வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், நீங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், இஸ்லாத்துடைய முழுமையான வெற்றி, ஒரு மூமினுடைய முழுமையான வெற்றியும், ஒரு மனிதனுடைய முழுமையான வெற்றியும், இஸ்லாத்தை எந்த அளவுக்கு அவன் பின்பற்றுகிறான், எந்த அளவுக்கு இஸ்லாத்தோடு பற்றோடு இருக்கிறான் என்பதை வைத்துத்தான் தீர்மானிக்கப்படுகிறது. ஆனால் நீங்கள் ஏனைய மதங்களை எல்லாம் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஒரு இந்து இந்து என்று தன்னை சொல்லிக் கொண்டாலே போதுமானது, அதில் பற்றோடு இருக்க வேண்டிய அவசியம் உண்டு அவனுக்கு இல்லை. பற்றோடு இருப்பதனால் சில அட்வான்டேஜ்கள் வேண்டுமென்றால் இருக்கலாமே தவிர, பற்றோடு இருக்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை என்ன அங்கு இல்லை. அதை ஒரு குறையாக பேசுகின்ற நிலைமையில் அவர்களும் இல்லை. அதே போன்று கிறிஸ்தவ மதத்தையோ யூத மதத்தையோ உள்ள என்ன எல்லா மதங்களையும் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால், அந்த மதத்தில் நான் ஒரு அங்கத்துவம் என்று சொல்லிக் கொண்டாலே என்ன அது போதுமானது. ஆனால் நீங்கள் இஸ்லாமிய சமுதாயத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், முஸ்லிம் என்று சொல்லிக்கொண்டு நாலு நேரம் ஒருவர் தொழுகிறார், ஆனால் சுபகு ஜமாத்துக்கு வராததை குறையாக நினைக்கக்கூடிய அளவில் தான் நமது மனோநிலையை இஸ்லாம் என்ன செய்திருக்கிறது, ஆக்கியிருக்கிறது. நான்கு நேரம் தொழுது, உரிய ஜமாத்துக்கு தொழுதாலும் சுபகு நேரத்துக்கு ஒருவர் வரவில்லை என்று வையுங்கள், எங்களோட உள்ள என்ன சொல்லும், குறை சொல்லுகின்ற அமைப்பில் தான் இஸ்லாத்துடைய அந்த நிலை எம்மை உருவாக்கி இருக்கிறது. காரணம் கொள்கை பற்று, காரணம் கொள்கை பற்று, கொள்கை சம்பந்தமான அடிப்படை, இதன் அடிப்படையில் தான் மறுமையுடைய வெற்றி இருக்கிறது என்பதை பற்றி இஸ்லாம் சொல்வதனால். இன்னொன்று என்ன தெரியுமா, மறுமை நாளிலே நம்மளுக்கு சொர்க்கம் தீர்மானிக்கப்படுவதெல்லாம் நமது இன்றைய உலகத்தில் நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் அமல் இபாதத்துக்களை வைத்து தான் என்று இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்தி சொல்கிறது. முஸ்லிம் சமுதாயத்துடைய வெற்றி முழுமையாக இஸ்லாத்தை பின்பற்றுவதில் தான் தங்கி இருக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், சட ரீதியாக உள்ள விஷயத்தை இஸ்லாம் எங்களுக்கு தெளிவாகவே ஒரு விஷயம் சொல்லி காட்டுகிறது. என்ன சொல்லி காட்டுகிறது என்றால், அஸ்ஸலாமு அலைக்கும், ஜஸாகல்லாஹ் கைர். இஸ்லாம் என்ன சொல்லி காட்டுகிறது என்றால், அதாவது மறுமை நாளுடைய முழுமையான, இந்த உலகத்துடைய முழுமையான வெற்றியும் மாத்தியன் சட ரீதியாக அல்ல, சட ரீதியாக எவ்வளவு பலங்களையும் எவ்வளவு ஆயுதங்களையும் எவ்வளவு சக்திகளை வைத்திருந்தாலும் கூட எதில் வெற்றி இருக்கிறது என்று சொல்கிறது இஸ்லாம், எந்த அளவுக்கு எம்மிடத்தில் ஈமானிய பலம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு வெற்றி, இல்லை என்று சொன்னால் வெற்றி கிடையாது என்று சொல்கிறது. எங்களுக்கு ஹுனைன் யுத்தம், பத்ர் யுத்தம், ஓதி யுத்தமும் படிப்பனையாக சொல்லப்படுகின்ற யுத்தங்கள். அப்ப எனவே இந்த அடிப்படையில் நாம் இஸ்லாத்தை நோக்க வேண்டியிருக்கிறது, முஸ்லிம் சமுதாயத்தை நோக்க வேண்டியிருக்கிறது. ஏனைய சமுதாயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனை கிடையாது. அவங்க சாதாரணமா இந்துவாக இருந்து அடையாளப்படுத்திக் கொள்ளாமல் வாழ்ந்து விட்டு போகலாம். இப்ப இங்க இப்ப சவுதி அரேபியா நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், எத்தனையோ அதாவது நன் முஸ்லிம்ஸ்கள் வாழ்றாங்க, அவங்களுக்கு இந்த நாட்டில் வாழ்வது என்பது ஒரு பிரச்சனையாக அவர்களுக்கு என்ன பெரிய அளவில் ஒரு பிரச்சனையாக இல்லை. அதை இதே நிலையில் முஸ்லிம்களாக இருந்தால் என்ன செய்வார்கள், எம்மால் தொழ முடியவில்லை, எம்மால் நோன்பு வைக்க முடியவில்லை, எம்மால் அதான் சத்தம் என்று சொல்ல முடியவில்லை, ஒழுங்கான தீனோடு வாழ முடியவில்லை என்ற அந்த சூழலை என்ன செய்வார்கள், அந்த இடத்திலேயே உருவாக்கி கொள்வார்கள். ஆனால் அந்த நிலை மற்றைய மதத்தவர்களுக்கு என்ன இல்லாமல் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதனால் அன்புள்ள சகோதரர்களே, முஸ்லிம் சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தனித்துவமான அல்லது தன்னை எங்கே போனாலும் அடையாளப்படுத்திக் கொள்கின்ற அமைப்பில் உள்ள ஒரு சமுதாயம் என்று பார்க்கப்படுகிறது. இதனால் தான் இஸ்லாமிய சமுதாயம் எங்கிருந்தாலும், அவர்கள் மிக குறைவானவர்களாக இருந்தாலும், அவர்கள் என்ன செய்யப்படுகிறார்கள், இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு, சதாவது சர்ச்சைகளுக்கு, அநியாயங்களுக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு அம்சத்தை பாருங்கள், ஒரு மதப்பற்றில்லாத ஒரு இந்து சகோதரரையோ அல்லது கிறிஸ்தவ சகோதரரையோ மதம் மாற சொல்வது என்பது மிக இலகுவான ஒரு விஷயம், இலகுவாக மதம் மாறி விடுவார்கள். ஆனால் இஸ்லாமிய சமுதாயத்தில் உள்ளவர்கள் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால்,
தொழாமல் நோம்பு பிடிக்காமல் மார்க்கரீதியான அடையாளங்கள் எதையும் வெளிப்படுத்தாமல் இருக்கக்கூடியவர்களும் மார்க்கத்தை விட்டு மாறுவதற்கு என்ன அவர்களுடைய உள்ளம் அதற்கு விரும்பக்கூடியதாக இல்லை. அதனால் கொடூரத்துக்கு மேல் கொடூரம் நடந்தாலும், அநியாயங்களுக்கு மேல் அநியாயம் நடந்தாலும், பிரச்சனைகளுக்கு மேல் பிரச்சனை நடந்தாலும் அவர்கள் எதை விட தயாராக இல்லை, இஸ்லாத்தை விடுவதற்கு தயாராக இல்லை. ஆனால் தொழாதவர்களாக இருப்பார்கள், நோன்பு பிடிக்காதவர்களாக இருப்பார்கள், மார்க்கத்துக்கும் பள்ளிக்கும் சம்பந்தமே இல்லாதவர்களாக இருப்பார்கள். ஆனால் உயிர் போனால் இஸ்லாத்தை விடுவதற்குரிய மனோநிலை அவர்களில் அதிகமானவர் என்ன செய்யாது, விதிவிலக்காக ஒரு இரண்டு வீதம் ஒரு வீதம் இருக்கலாம், ஆனால் அதிகமானவர்களுக்கு என்ன செய்யாது, இருக்காது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் இஸ்லாமிய சமுதாயத்தில் நிறைய இடங்களிலே பிரச்சனை என்பது குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயத்தை நோக்கி வருவதற்கான காரணம். அடுத்து நாம் ஏற்றிருக்கக்கூடிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் சிறந்த அடையாளங்களை வழங்குகிறோம். ஒரு முஸ்லீமனை நீங்க எந்த பிரதேசத்தில் இருந்தாலும் சரி, முஸ்லீமோட அடையாளம் என்ன செஞ்சிடும், அவசரமாக மிக வேகமாக விளங்குகின்ற அமைப்பில் தான் எல்லா விஷயங்களும் ஒரு முஸ்லீமுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, இதுதான் பிரச்சனைக்கான மிக முக்கியமான காரணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் இந்த இந்த அடிப்படையை நாம் புரிந்து கொள்ளாமல் இஸ்லாமிய சமுதாயத்துடைய பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாது. முதல் அம்சத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இஸ்லாமிய சமுதாயம் என்பது ஒரு சின்ன மைனாரிட்டியா, மிக மைனாரிட்டியாக இருந்தாலும் சரி, எந்த இடத்தில் அவர்கள் வாழ்ந்தாலும் சரி, அவர்களுடைய வணக்க வழிபாடுகள், அவர்களுடைய அமைப்பு முறைகள் எல்லாம் தனித்துவமாக காட்டக்கூடிய அமைப்பில் இஸ்லாம் என்ன செய்திருக்கிறது, அவர்களை ஆக்கி இருக்கிறது, வைத்திருக்கிறது என்று நாம் என்ன செய்ய வேண்டும், அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் காரணம். ஒரு நாட்டுக்கு நீங்கள் உதாரணத்துக்கு சொல்லுங்க, ஒரு நாட்டுக்கு நீங்கள் போகிறீர்கள், அந்த நாட்டுடைய மொழியில என்ன அழைப்பு விடுத்தாலும் இது மத அழைப்பா அல்லது இது என்னதுக்கான அழைப்பு நீங்கள் புரிந்து கொள்ள மாட்டீர்கள். நீங்கள் அந்த அழைப்பு விடுக்கின்ற இடத்திற்கு பக்கத்தில் ஒரு மதஸ்தலம் இருந்தாலே தவிர புரிந்து கொள்ள மாட்டீர்கள். ஆனால் இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒரு காஃபிர், இஸ்லாத்தை பற்றியே தெரியாத ஒருவன் ஒரு மூளைக்கு போனாலும் அதான் சத்தத்தை கேட்டு என்ன செஞ்சிருவான், இது மார்க்கத்துக்குடைய அழைப்புன்னு புரிஞ்சு கொள்வோம். காரணம் அரபுல மட்டும்தான் என்ன செய்யும், சர்வதேச உலகத்திலையும் அது இருக்கு, இது முஸ்லீமுடைய அழைப்பு தான் என்பதை புரிந்து கொள்வோம். இது ஒரு பிரச்சனை. அவன் புரிந்து கொள்ள வேண்டும், மார்க்க அடையாளங்கள் முஸ்லீம் சமுதாயத்திற்கு தனித்துவமாக என்ன செய்கின்றன, வழங்கப்பட்டிருக்கின்றன. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல போனால், யூதர்களோடு, கிறிஸ்தவர்களோடு, அந்நிய மதத்தினரோடு எமது வணக்க வழிபாடுகள் செயல்பாடுகள் எதுவுமே என்ன செய்யக்கூடாது, ஒத்துவரக்கூடாது என்பதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள், மிகவும் கவனமாக இருந்தார்கள் என்பதையெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இந்த அடிப்படையில் தான் இஸ்லாமிய சமுதாயத்தையே நாம் நோக்க வேண்டும். இப்போ புதிதாக வந்து ஒரு ஒரு நாட்டில் வந்து என்ன செஞ்சாங்க சொன்னால், ஒரு துண்டு பிரசுரம் வெளியிட்டார்கள், நாட்டில் உள்ள முக்கியமான பணக்காரர் லிஸ்ட்லாம் எடுத்து 30 பணக்காரர்கள் எல்லாமே அந்நியர்களாக இருக்கிறார்கள், முஸ்லீம் சமுதாயம் எப்பொழுது முதல் பணக்காரனாக வருவதுன்னு போட்டாங்க. முஸ்லீம் சமுதாயம் எப்பொழுது முதல் பணக்காரனாக வருவது, நான் கேட்கிறேன், இதெல்லாம் அடிப்படை தெரியாமல் இஸ்லாமிய சமுதாயத்தோட இயல்பு தெரியாமல் போடப்படுகின்ற நோட்டீஸுகள். நாம் இஸ்லாமிய சமுதாயத்தில் எப்படி இருக்கிறோம், ஒருவர் பெரிய பணக்காரனாகிறார், அவர் மூன்றில் ஒன்று தர்மம் செய்யறதை விரும்பக்கூடிய ஒரு சமுதாயத்தை வாழ்ந்தா முதல் பணக்காரனா வரலாமா, வரையே இல்லை. மூன்றில் ஒன்றை தர்மம் செய்வதை விரும்பக்கூடிய வலியுறுத்தக்கூடிய ஒரு மார்க்கத்தில் இருந்து கொண்டு முதல் பணக்காரனா வரவில்லை என்று சொல்வதற்கிறதே, முதல் பணக்காரனா வருவதற்கு சம்பாத்தியம் இருப்பதை போன்று கஞ்சத்தனம் என்ன செய்யணும், இருக்கணும், அதே அளவில் இருந்தால் தான் வரலாம். அப்ப ஏனைய சமுதாயத்தோடு இஸ்லாமிய சமுதாயத்துடைய முன்னேற்றங்கள் வளர்ச்சிகள் எல்லாம் என்ன செய்யக்கூடாது, ஒப்பிடக்கூடாது. இஸ்லாத்துக்கு ஒரு தனித்துவமான வளர்ச்சி என்ன செய்கிறது, இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையில் தான் உலகளாவிய ரீதியாக முஸ்லிம் சமுதாயம் இந்த கண்ணோட்டத்தில் தான் என்ன செய்கிறது, எதிர்க்கப்படுகிறது. இதை வந்து விளங்கித்தான் எதிர்க்கிறாங்கன்றது இல்லை. ஒரு ஊர்ல உதாரணம், ஒரு சின்ன ஊர், மார்க்கப்பற்றே இல்லாத முஸ்லிம்களும் மார்க்கப்பற்றே இல்லாத இந்துக்களும் வாழ்ந்தாலும் பிரச்சனை வருது. ஏன் பிரச்சனை வருது, எட்லீஸ்டும் அதான் சொல்லுவான், ஆ குறைஞ்ச என்ன சொல்லுவான், அதான் சொல்லுவான். அங்கே தொழுவதற்கு ஒரு 10 முஸ்லீம் என்ன செய்வாங்க, இருப்பாங்க, இதுவே என்ன செஞ்சிடும், ஒரு பிரச்சனைக்கு காரணமாயிரும். காரணம் அடையாளப்படுத்தப்பட்டது, முஸ்லீம்கள் என்ன செஞ்சாங்க, அடையாளப்படுத்தப்பட்டு விடுகிறார்கள். இந்த முன்னுரையை நாம் என்ன செய்ய வேண்டும், மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இரண்டாவது கட்டமாக நாம் இருக்கக்கூடிய இந்த முஸ்லீம் சமுதாயம், நாம் ஆங்காங்கே ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் ஒரு செய்தியை என்ன செய்கிறோம், இஸ்லாமிய சமுதாயத்துடைய வேதனையான ஒரு நிகழ்வை படித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒரு செய்தி, அதாவது இஸ்லாமிய இன்றைய நாள் இஸ்லாமிய சமுதாயம் என்ன கொடுமைகளையும் என்ன கஷ்டங்களையும் என்ன அதாவது எதிர்நோக்குகளையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது என்று நாம் பார்ப்போம் என்று சொன்னால் ஒரு நாளும் என்ன செய்யலாம், செய்தியே பார்த்து கொண்டிருக்கலாம் என்கின்ற அளவில் இஸ்லாமிய சமுதாயத்துடைய பிரச்சனைகள் மிகவும் வளர்ந்திருக்கின்றன. ஆனால் எப்படிப்பட்ட சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம் என்பதை முதன் முதலாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் மார்க்க ரீதியாக ஒரு புறம், மார்க்க ரீதியாக ஆன்மீக ரீதியாக ஒரு புறம், ஆனால் உலகியல் ரீதியாக இஸ்லாமிய சமுதாயத்துடைய பலம் என்ன அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கொண்டு பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த உலகத்திலே தோன்றிய மார்க்கம் கொள்கை மதங்களில் மிக குறுகிய காலத்தில் வளர்ந்த ஒரு மதம் எது, மார்க்கம் எது, இஸ்லாம் தான். எத்தனை வருடங்கள், 1400 வருடங்கள் தான். ஒப்பிட்டு பாருங்கள் கிறிஸ்தவத்தோடோ யூத மதம் அல்லது இந்து மதத்தோடோ ஒப்பிட்டு பாருங்கள்,
காலத்தால் மிகவும் பிந்தியது. பௌத்தத்தை ஒப்பிட்டு பாருங்கள், இஸ்லாம் வந்து காலத்தால் மிகவும் பிந்தியது. ஆனால் முஸ்லிம்கள் என்று எத்தனை கோடி பேர் இருக்கிறார்கள்? அவர்களுடைய உத்தியோகபூர்வ அறிக்கைப்படி எத்தனை பேர் இருக்கிறார்கள்? 160 கோடிக்கு மேற்பட்ட முஸ்லிம்கள் என்ன செய்கிறார்கள்? உலகத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். 160 கிட்டத்தட்ட 1/4 உலக சனத்தொகையில் முஸ்லிம் சமுதாயம் தனியாக என்ன செய்கிறது? இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப எண்ணிக்கையா நாம் என்ன செய்கிறோம்? மிக அதிகமான ஒரு சமுதாயமாக இருந்து கொண்டிருக்கிறோம். நமது கொடுமைகளை நம்ம தெரிவதற்கு முன்னால இஸ்லாமிய சமுதாயம் வந்து இன்றைக்கு சடரீதியாக சக்தியற்ற ஒரு சமுதாயமாக இருக்கிறதான் பாத்தீங்கன்னா அப்படி இல்லை. 160 கோடிக்கு மேற்பட்ட மக்கள் வாழ்கிறார். இரண்டாவது, இன்றைய உலகத்துடைய பொருளாதாரத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு ஒரு மீடியமாக ஒரு பொருளாக எது இருந்து கொண்டிருக்கிறது? பெட்ரோலியம். பெட்ரோலியம் வந்து அரபு நாடுகள் மூடிவிட்டால் பெட்ரோலியம் கிடைக்காது என்று சொன்னா உலகம் இயங்குமா? இயங்காது. அப்ப கேந்திரஸ்தலமாக உலகத்துடைய வர்த்தகத்துக்கும் உலகத்துடைய இயக்கத்துக்கும் முழு கேந்திரஸ்தலமாக இருந்து கொண்டிருப்பது எது? பெட்ரோலியம். அது முழுமையாக எந்த நாடுகளுக்கு பக்கத்தில் இருக்குது? எந்த நாடுகளுக்கு கீழ இருக்கிறது? எல்லா இஸ்லாமிய நாடுகளுக்கும் முஸ்லிம் நாடுகளுக்கும் அரபு நாடுகளுக்கும் கீழே தான் என்ன செய்கிறது? இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப பொருளாதார ரீதியாக நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் இந்த இஸ்லாமிய சமுதாயம் நினைத்தால் அவசரமாக முன்னேறுவதற்கும் வளர்ச்சி அடைவதற்கும் சடரீதியாக எந்த பிரச்சனையும் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சின்ன ஒரு சிங்கப்பூரை எடுத்து பாருங்க. இதுல வந்து அந்த நாட்டில இருந்து முன்னேறதுக்கு ஏதாவது பொருளாதாரம் அந்த நாட்டில் இருக்குதா? இந்த அளவுக்கு முன்னேறுவது சிறியதாக இல்லை. ஆனால் எப்படி அந்த நாடு முன்னேறி இருக்கிறது, எப்படி சக்தி இருக்கிறது பாருங்க, இல்லாமலேயே. ஆனால் எல்லா விதமான வளமும் எந்த நாட்டில் இருக்குது? அரபு நாடுகளுக்குள் முன்னேறுவதற்கான எல்லா வளமும் இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் சர்வதேச ரீதியாக என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். பலமிக்க பலம் குன்றிய ஒரு சமுதாயம் அல்ல, பலம் குன்றிய ஒரு சமுதாயம். சரி, இன்னொரு விவசாய ரீதியாகவும் உலகத்திலே நடக்கின்ற, அதாவது இந்த ஏற்றுமதி இறக்குமதி, விவசாய ரீதியான ஏற்றுமதி இறக்குமதி எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் விவசாயம் செழித்து இருக்கக்கூடிய பிரதேசம் எது? ஆப்பிரிக்கா. விளங்கிட்டா? வட ஆப்பிரிக்கா, இந்த மேற்கு ஆப்பிரிக்கா, கிழக்கு ஆப்பிரிக்கா, இந்த மாதிரி இடங்கள் தான் என்ன செய்கிறது? இந்த இதுக்கு, அதாவது விளைநிலங்களுக்கு பெயர் போன இடங்கள், முக்கியமான ஏற்றுமதிகளுக்கு பெயர் போன இடங்கள் இன்றைக்கு, அதாவது வெஸ்ட்லிருந்து வரக்கூடிய எல்லா விதமான தயாரிப்புகள், நம்ம சாப்பிட்றதுக்கான எல்லா விதமான தயாரிப்புகளும் இங்கிருந்து எனது ஏற்றுமதி செய்யப்பட்டவைகள் தான். அப்படியே எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு முஸ்லிம் கண்டம் என்று சொல்லப்படக்கூடிய கண்டம் எது? ஆப்பிரிக்கா கண்டம். முஸ்லிம் கண்டம் என்று சொல்கின்ற அளவில் எல்லாமே முஸ்லிம் நாடுகளால் நிரம்பி வழிகின்ற ஒரு ஒரு கண்டம் தான் என்ன? ஆப்பிரிக்கா கண்டம். அப்ப நீங்க விளங்கிக்கோங்க, பல ரீதியாக பொருளாதார ரீதியாக முஸ்லிம் சமுதாயம் முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம். சரி, நீங்கள் ஒற்றுமைப்படுவதற்கு வாய்ப்புள்ள சமுதாயத்தை பாருங்க. இஸ்லாமிய சமுதாயம் எப்படி ஒற்றுமைப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது? நில ரீதியாக நீங்கள் எடுத்து பாருங்க. அவசரமாக ஒன்றுபடி முடிந்த ஒரு சமுதாயம் தான் இஸ்லாமிய சமுதாயம். நில ரீதியாக ஒரு நாடு அறிவிச்சலாம், ஒரு நாடு அறிவிக்கலாம். பாகிஸ்தான் ஒரு நாடு இருந்தது தானே? அப்ப அதனால பங்களாதேஷ் இருந்து பாகிஸ்தான் எப்படி இருந்தது? நில ரீதியாக சரியா இருந்ததா? இல்லை. நில ரீதியாக என்ன செய்யல? ஒரே அடி அறிவிக்கல. ஆனா இஸ்லாமிய நாடு ஒரு நாடு என்று அறிவிக்கிறதுக்கு மிக வாய்ப்புள்ள நாடுகள். ஏன்? உலக மெப்பையே நீங்க எடுத்துக்கொண்டீங்க சொன்னா கிழக்கு தொங்கலுக்கு போங்க, என்ன அறிவிக்க போகுது? இப்படியே கிழக்கு தொங்க, ஈரானை தாண்டி ஈராக தாண்டி அப்படியே போனீங்கன்னு சொன்னா என்னது? சைனா வரைக்கும் நீங்க போயிட்டு பாருங்க, எல்லாமே முஸ்லீம் நாடுகளாக தான் செய்யும் இந்த பகுதியில இருக்கு. அப்படி அது இந்தோனேஷியா அதெல்லாம் பாருங்க அங்க இருக்கு. அப்படியே இந்த எண்டுக்கு வாங்க, ஆப்பிரிக்கா தான் என்ன செய்யும்? கடல். அந்த கடல் முடிகிற இடம் சொன்னா என்ன? அந்த கடலுடைய எல்லை, அது வரைக்கும் அது முஸ்லீம் நாடுகள், ஆப்பிரிக்க நாடுகள். இங்கே வட பகுதியில் நீங்கள் அப்படியே எடுத்து போனீங்கன்னு சொன்னால் மேல் வரைக்கும் என்ன செய்யும்? சிரியா, துருக்கின்னு அப்படியே அந்த பகுதியில் போயிட்டு இருக்கு. கீழே அப்படி இருந்தால் சவுதி அரேபியாலே என்னது எண்டிங் தான் என்ன செய்யும் வரும். ஒரு நாடுன்னு அறிவிக்கிறதுக்கு என்னது மிகப்பெரிய ஒரு காலமோ மிகப்பெரிய அவகாசமோ தேவையே இல்லை. இன்னும் சொல்ல போனால் ஒரு கொள்கையின் பக்கம் அழைப்பதற்கு, இந்த கொள்கைக்கு வா என்று அழைப்பதற்கு விஸ்தீர்ணமான ஆதாரபூர்வமான அடிப்படையில் உள்ள கொள்கை வைத்திருக்கக்கூடிய சமுதாயம் எது? முஸ்லீம் சமுதாயம். அன்புள்ள சகோதரர்கள், நில ரீதியாக, உல ரீதியாக, வள ரீதியாக ஒற்றுமைப்படுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் உள்ள ஒரு சமுதாயத்தை அல்லாஹு தஆலா ஒரு விஷயத்தை வைத்து சோதித்துக் கொண்டிருக்கிறார். என்ன? இந்த சமுதாயத்தில் இருந்து இறைவன் எதை எதிர்பார்க்கிறானோ அந்த ஈமானிய பலம் இந்த சமுதாயத்தில் என்னது? இல்லை. அந்த ஈமானிய பலம் இந்த சமுதாயத்திடத்தில் இல்லை என்பதனால் இவ்வளவு வளங்கள் இருந்தும் இஸ்லாமிய சமுதாயத்தால் எப்படி ஹுனைன் யுத்தத்தில் பதறி ஓடினார்களோ, எப்படி சிதறுகின்றார்களோ, பத்ர் யுத்தத்தில் வெற்றி பெற்றவர்கள் எப்படி ஹுனைன் யுத்தத்தில் சிதறுகின்றார்களோ, அந்த நிலவில் முஸ்லிம் சமுதாயம் என்ன செய்கிறது? இருந்து கொண்டிருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, மிக வேதனையான விஷயம். அன்றாடம் நான் உங்களுக்கு புரிந்து கொள்வதற்காக சில நாடுகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன், கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். இன்றைய முஸ்லிம் சமுதாயத்துடைய பிரச்சனைகளுக்கு அந்நியர்கள் மட்டும்தான காரணம்? யூதர்கள் மட்டும்தான காரணம்? உதாரணமாக எடுத்து பாருங்கள், சிரியா, எகிப்து,
இந்த இரண்டு நாடுகளுடைய பிரச்சனைக்கும் வெளியில் உள்ளவர்கள் அதாவது இன்டெரக்டாக வேணுமென்றால் காரணமாக இருக்கலாம், நேரடியாக இவர்கள் காரணமா அல்லது வெளியில் உள்ளவர்கள் காரணமா. எகிப்திய பிரச்சனையை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்ன அடுத்தது என்ன, அதாவது இந்த சிரியாவுடைய பிரச்சனையை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்ன யார் காரணம், முஸ்லிம் சமுதாயமே முஸ்லிம் சமுதாயத்துடைய அழிவுக்கு என்ன செய்கிறது காரணமாக இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். முஸ்லிம் சமுதாயமே முஸ்லிம் சமுதாயத்துடைய அழிவுக்கு காரணமாக இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அது அல்லாமல் அன்புள்ள சகோதரர்களே, அப்படியே நீங்க எடுத்து பாருங்க, இஸ்லாமிய நாடுகளுடைய ஒவ்வொரு பகுதியாக நான் சொல்லுகிறேன். பர்மா, பர்மா அரக்கான் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், பர்மாவுடைய பகுதி, ரோஹிங்கிய முஸ்லிம்கள் வாழக்கூடிய பகுதி. தாய்லாந்து, இதுல முஸ்லிம்கள் சிறுபான்மையாக வாழக்கூடிய இடம். இந்தோனேஷியா, உலகத்திலேயே முஸ்லிம்கள் அதிகமாக வாழக்கூடிய நாடு எது, இந்தோனேஷியா. இரண்டாவது பெரும்பான்மை முஸ்லிம்கள் நாடு வாழக்கூடிய நாடு எது, எது, இந்தியா. அன்புள்ள சகோதரர்களே, அதாவது நீங்கள் ஆசிய கண்டம் என்று எடுத்துக்கொண்டிருக்கின்ற சொன்னால் அதுல 20 உலக முஸ்லிம்களில் 20% அரபு நாடுகள் இருக்கிறாங்க. எத்தனை சதவீதம், 20%. ஆனால் இந்த இந்தோனேஷியா இந்தியா இந்த ரெண்டை மட்டும் சேர்த்தால என்ன செய்யாது, அரபு நாடுடைய எண்ணிக்கை அதுக்கு சமனாக வராது என்கின்ற அளவில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். சைனாவை எடுத்துக்கொள்ளுங்கள், முஸ்லிம் சமுதாயத்துடைய பிரச்சனை இருக்கிறதே, நம்ம கண்முன்னால சில நாடுகள் வேணுமென்றால் வந்து வந்துவிட்டு போகலாம், ஆனால் சாதாரணமா இல்ல. சைனாவை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் உத்தியோகபூர்வமற்ற அறிக்கை வேணுமென்றா சைனாவில 3 கோடி முஸ்லிம்கள் இருக்கிறான் சொல்கிறது. ஆனால் உத்தியோகபூர்வமான அறிக்கை, உத்தியோகபூர்வமற்ற அறிக்கை, சைனாவில் 10 கோடி முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். எத்தனை கோடி, 10 கோடி முஸ்லிம்கள் சைனாவில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் அன்புள்ள சகோதரர்களே, துர்கிஸ்தான், அதாவது ரஷ்யாவுடைய தென்மேற்கு தென்கிழக்கு பகுதியிலும் அதே போல வடமேற்கு இந்த சைனாவுடைய வடமேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த துர்கிஸ்தான், இதை 2 துண்டாக பிரித்து 2 வல்லரசு நாடுகள் என்ன செய்து வசிக்கின்றிருக்கிறது. இதுல கிழக்கு துர்கிஸ்தான் சைனாவுடைய மிகப்பெரிய மாநிலம், 5 மாநிலங்கள்ல மிகப்பெரிய மாநிலம் கிழக்கு துர்கிஸ்தான், சைனாவுடைய மிகப்பெரிய மாநிலம். இதற்கு கிழக்கு துர்கிஸ்தான் அழைப்பாங்க. இதுல வந்து அந்த பாருங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முஸ்லிம்களுக்கு செய்திருக்கிறார் அருள், அந்த சைனாலேயே பெட்ரோலியமோ அல்லது இயற்கை வளங்களோ உள்ள மிகப்பெரும் பகுதி அந்த முஸ்லிம்கள் வாழக்கூடிய அந்த பகுதி தான். எந்த பகுதி, அந்த கிழக்கு துர்கிஸ்தான். அதனால 10 கோடி முஸ்லிம்களுக்கு மேற்பட்டு வாழக்கூடிய அந்த நாட்டில் அந்த மக்களுக்கு நடக்கக்கூடிய அநியாயங்கள் இந்த உலகத்தில் யாருக்காக தெரியுமா, உய்குர், அந்த அதாவது ஹுய் மக்கள் என்று சொல்லக்கூடிய 2 இனங்கள், இந்த 2 இனங்களுக்கும் அங்கு நடக்கக்கூடிய அநியாயங்கள் சாதாரணமான அல்ல. 10,000, 20,000, 30,000 என்று செய்வார்கள், கொல்லப்படுவார். அவர்களுக்கு நடக்கக்கூடிய செய்திகள் வெளி உலகத்துக்கு என்ன, மொழியின் தூரத்தின் காரணமாக, அதே நேரத்தில் மேற்குலகம் கிழக்குலகம் என்கின்ற அந்த பிரிவினை காரணமாக இதெல்லாம் என்ன செய்வதில்லை, மீடியாவுக்கு வருவதில்லை. எங்கெல்லாம் மீடியா இயங்குதுன்னு சொன்னால் வெறுமனை இந்த மேற்குலகில் மட்டும் அல்லது அரபுலகில் மட்டும்தான் என்ன செய்கிறது, இயங்கிக் கொண்டிருக்கிறது. இது மாத்திரமல்ல சகோதரர்களே, இப்படி நாடு இப்ப அண்மையில வந்து பிரச்சனை நடந்து கொண்டிருக்கக்கூடிய இடம் எது, இந்த ஆப்பிரிக்காவுடைய மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. அந்த நாட்டில் என்ன செய்கிற, கிட்டத்தட்ட 40-50 லட்சம் மக்கள் வாழக்கூடிய அந்த நாட்டிலே முஸ்லீம்கள் என்ன செய்கிறார்கள், 1/3 பகுதி இருக்கிறார்கள். மறைத்தாலும் கூட அவர்கள் சொற்ப எண்ணிக்கை என்று சொன்னாலும் 1/3 பகுதியினர் என்ன செய்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 1/3 பகுதியினரையும் முழுமையாக அழித்தொழிக்க வேண்டும் என்பதற்காக இன அழிப்பு செய்து வருகிறார்கள். என்ன, இன அழிப்பு செய்து வருகிறார்கள். இன அழிப்புன்ற எப்படிப்பட்ட சர்வசாதாரணமான இன அழிப்பல்ல, வாகனத்தில் ஒரு 3-4 பேர் போவாங்களா, இடையிலிருந்து இடை மறிச்சு அப்படியே கீழே போட்டு அடிச்சு கொள்வது, அந்த ஒரு முஸ்லீம் என்பதற்காக மாத்திரம் எனது அந்த இடத்திலேயே அடித்து என்னென்ன பொருட்கள்லாம் கையில கிடைக்குதோ எல்லாவற்றையும் அடித்து ரத்தம் ஓட்டி என்ன செய்வது, அந்த இடத்துல கொலை செய்வது என்கின்ற அடிப்பதில் கொடுமை என்ன செய்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. இத்தனைக்கும் அந்த அந்த நாட்டிலே வாழக்கூடிய முஸ்லீம்கள்லாம் ஒரு சிலரை தவிர பெரும் பட்டுள்ளவர்கள் கிடையாது, ஒரு சிலரை தவிர பெரும் பட்டுள்ளவர்கள் கிடையாது. மார்க்க ரீதியான கல்வியை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் அடிப்படை கல்வியை கூட என்ன செய்யாத நாடு தாண்டாது என்கின்ற அளவுக்குள்ள அந்த நாட்டிலே இந்த அளவுக்கு முஸ்லீம் என்பவர்கள் இருக்கவே கூடாது அப்படியே அழித்தொழிக்கிறார் என்று சொன்னால், வரலாற்றில் ஒரு காலம் அங்கே ஒரு சின்ன இஸ்லாமிய நாடு ஏற்பட்டது. அந்த பிரதேசத்தில் ஒரு சிறிய ஒரு இஸ்லாமிய ஆட்சி என்ன செய்தது, ஏற்பட்டு இருந்தது வரலாற்றில். அந்த இஸ்லாமிய ஆட்சி திருப்பி என்ன செய்யக்கூடாது, இங்கே நினைத்து பார்க்க கூடாது என்பதற்காக என்ன செய்கிறார்கள், இப்படி இன அழிப்பு செய்து வருகிறார்கள். அன்புள்ள சகோதர, கொடுமையை வந்து ஒவ்வொரு வீரியத்தில் பிரிப்பார்கள். இப்பொழுது உலக மக்கள் எல்லோருமே சேர்ந்து சொல்லக்கூடிய வார்த்தை என்ன, இது மனிதாபிமானத்துக்கு எதிரான கொடுமைகள். கொலை என்பது மனிதர்கள் நடப்பது, மனிதாபிமானத்துக்கு எதிரான என்ன, இன்சானியத்துக்கு எதிரான என்ன, மனிதரை அல்ல மிருகங்களை போன்று என்ன செய்கிறார்கள், கொலை செய்யப்படுகிறார்கள் என்கின்ற அளவில் அந்த நாட்டில் என்ன செய்கிறது, கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, சரி, அவர்களுடைய கையால் தான் முஸ்லீம்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் சிரியாவில் நடப்பது என்ன, நாங்கள் வந்து யூதர்களை மிஞ்சிவிட்டார்கள் என்று சொல்கின்ற அளவில் சிரியாவில் நடக்கிறதா இல்லையா, குழந்தைகளை குறிவைத்து என்ன செய்கிறது,
அநியாயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. சரியாக சரியாக குழந்தைகளை மட்டுமே இலக்கு வைத்து தாக்கத் வைத்து என்ன செய்கிறது, அந்த இடத்துல அநியாயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனா இந்த பஷார் அல் அசத் என்பவருடைய கொள்கை இருக்கிறது. அந்த கொள்கை என்ன கொள்கை தெரியுமா? ஷியாக்களே என்ன, இது வந்து அவர்களை காதல்கள் என்று சொல்லக்கூடிய லெவலில் உள்ள கொள்கை தான் அந்த கொள்கை. அவர்களிடத்துல இருக்கிற கொள்கை இப்ப முஸ்லிம்களுக்கு இனி இல்லை என்ற அநியாயங்களை என்ன செய்கிறார்கள், அந்த பிரதேசத்திலே செய்து வருகிறார்கள். நம்ம கண்கூடாக கண்டுகொண்டிருக்கிறோம். இப்படி உலகம் முழுமையாகவே முஸ்லிம்களுக்கு அநியாயங்களும் கொடுமைகளும் கஷ்டங்களும் நடந்து கொண்டே இருப்பதை நாம் பார்க்கிறோம். இது நமது கண்முன்னே வந்த நாடுகள். இது அல்லாமல் ஓசியானி கண்டம் என்று சொல்லி புதிதாக பெயரிட்டப்படக்கூடிய இந்த ஃபிஜி போன்ற இடங்களிலே என்னென்ன கொடுமைகள் நடக்கிறதோ, என்னென்ன அநியாயங்கள் நடக்கிறதோ, அது எவ்வளவு மீடியாவுக்கு எத்தி வைக்கப்படுகிறதோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் மிக அறிந்தவர். அப்போ உலகளாவிய ரீதியில் இப்படி 30-40 மேற்பட்ட, குறிப்பாக சொல்வதாக இருந்தால் முஸ்லிம் நாடுகள் என்று சொல்கின்ற நாடுகள் மொத்தம் எத்தனை இருக்கின்றன, 57 நாடுகள் என்ன செய்கின்றன, முஸ்லிம் நாடுகள் இருக்கின்றன. அப்போ 57 முஸ்லிம் நாடுகள் இருந்து இவ்வளவு ஒரு வளமிக்க சக்தியாக இருந்து இவ்வளவு பெரிய ஆற்றல் உள்ள ஒரு சமுதாயமாக இருந்தும் இந்த இஸ்லாமிய சமுதாயத்துடைய குழந்தைகள் வயிறு கிழிக்கப்பட்டு எரித்து வீசப்படுகிறார் சொன்னார். மிக தூரமே நாங்கள் போக வேண்டும், நேரடியாக காஷ்மீருக்கு வாங்க, இந்தியாவுக்கு வாங்க. இந்தியாவில் இந்த RSS போன்றவர்களால் நடந்தேறிய கொடுமைகள் சாதாரணமான கொடுமைகளா? குஜராத் நமது வாழ்க்கையில கண்ணை விட்டு மறக்குமா? அங்க நடந்த அநியாயம் கருகிய அந்த உடல்களை எல்லாம் காணுகின்ற நேரத்தில் இஸ்லாமிய சமுதாயத்துடைய அந்த கௌரவம், அந்த உயர்ந்த தன்மை, இஸ்லாமிய சமுதாயத்துடைய இஜ்ஜத் எல்லாம் அப்படியே என்ன செய்கிறது, அப்படியே உருகி வடிகின்ற ஒரு நிலைமையா இல்லையா அந்த நாட்டுல? நம்ம பாருங்க பாப்போம். இப்ப காஷ்மீர் இன்றைக்கு வந்து காஷ்மீர் வந்து ஒரு நாட்டுடைய அநியாயங்களும் கஷ்டங்களும் ஆரம்பத்துல என்ன செய்யும், ஒரு பெரிய இஷ்யூவா இருக்கு. அதற்கு பின்னால் அந்த கொடுமைகளை கேட்பதற்கு காதம் இருக்காது, அவர்களுடைய ஓலங்களை கேட்பதற்கு எந்த மனசு என்ன செய்யாது, இருக்காது என்கின்ற அளவில் அன்றாடம் கற்பழிப்புகள் அநியாயங்கள் அரங்கேற்றப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன. இத்தனைக்கும் அந்த மக்கள் நினைத்தால் ஒன்று அறிவிக்கலாம், நாங்கள் எல்லாம் இன்றிலிருந்து என்னது முஸ்லீம்கள் அல்ல என்று ஒன்று அறிவிச்சிருந்தோம். ஆனால் சாதாரண முஸ்லீம் கூட என்ன செய்ய மாட்டான், இந்த மார்க்கத்தை விட்டு வெளியே போவதற்கு தயங்க மாட்டான் என்று சொல்கின்ற அளவில் நாடு. இந்தோனேசியாவை எடுங்கள், முஸ்லீம்கள் வந்து பெரும்பான்மையாக மெஜாரிட்டியாக வாழக்கூடிய நாடு, அங்கேயும் கொடுமை நடக்கலையா? அவ்வளவு பேர் இருக்கக்கூடிய நாட்டுக்குள்ள என்ன செய்யறாங்க, எல்லா விதமான பிரச்சனைகளை மூட்டிவிட்டு கிறிஸ்தவர்களை முஸ்லீம்களை மோதவிட்டு எல்லா அநியாயங்களும் என்ன செய்கின்றன, அரங்கேறுகின்றன. அன்புள்ள சகோதரர்களே, ஒரு அதாவது இந்தோனேசியாவில் ஒரு சகோதரருக்கு அடி விழுகிறது, இந்த பகுதி பிளந்து தெரிக்கிறது. ஒரு முஸ்லீம் சாதாரணமா எந்த விதமான மார்க்கப்பட்ட அடையாளங்கள் அவர்கள் விளங்கல், ஆனால் ஒரு சாதாரண முஸ்லீம் என்பதற்காக என்ன செய்கிறது, இவ்வளவு பெரிய அநியாயங்கள் நடந்திருக்கின்றன. நான் இந்த குறுகிய நேரத்துக்கு முழுமையாக என்னால் என்ன செய்ய முடியாது, நான் ஒவ்வொரு கொடுமையாக என்னென்ன மாதிரி அவர்கள் செய்கிறார்கள் என்று பட்டியலிட முடியும். அந்த அளவுக்கான அநியாயங்கள் என்ன செய்கின்றன, நடந்திருக்கின்றன. இன்றைக்கு பலஸ்தீன் என்கின்ற அந்த பிரதேசம் இன்னும் எத்தனை நாள் பலஸ்தீனாக இருக்குமோ தெரியாது என்கின்ற அளவில் மற்ற பகுதி எல்லாமே என்ன செய்கிறது, அறுத்து போய்விட்ட ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். அப்படியாக இருந்தாலும் கூட இன்றைய இஸ்லாமிய சமுதாயத்துடைய இஸ்லாம் இன்னும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இவ்வளவு அதாவது லட்சக்கணக்கு எல்லா நாடுகளையும் நடந்த கொடுமையெல்லாம் கலெக்ட் பண்ணி அப்படி கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கோடி தாண்டிடும். இவ்வளவு கோடி தாண்டிய பின்னாலும் இஸ்லாமிய சமுதாயத்தில் ஒரு உயிரோட்டம் வாழுகிறது என்று சொன்னால் இந்த மார்க்கம் உண்மையானது என்பதுதான் அதற்கான காரணம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சாதாரண கொடுமை இல்லை, ஒவ்வொரு பிரதேசத்திலும் திட்டமிடப்பட்டு கொடுமைகள் அரங்கேற்றப்படுகின்ற நேரத்தில் இஸ்லாமிய சமுதாயம் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அவருடைய உயிரோட்டம் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அது இறைவனால் வழங்கப்பட்ட மார்க்கம் என்பதனால் தான். அன்புள்ள சகோதரர்களே, இந்த நேரத்தில் நம்ம கொடுமைகளை பற்றியெல்லாம் விரிவாக பேசுவதற்கு இந்த தலைப்பு, இந்த மாதிரி நடக்கக்கூடிய கொடுமைகள் எல்லாம் ஒரு முஸ்லீம் என்கின்ற அடிப்படையில் நமது உள்ளம் உருகுமாக இருந்தால், நாங்கள் கவலைப்படுகிறோமாக இருந்தால், ஆங்காங்கே நம்மளுக்கு கண்ணீர் துளிகள் வடிகிறதாக இருந்தால், நமது பங்கு என்ன, இது நமது பங்கு இதில் என்ன என்பதுதான் மிக முக்கியமான ஒரு கேள்வி. வெறுமனே நாங்கள் மனவருத்தப்படுவதும் வேதனைப்படுவதும் மட்டும் நமது பங்காக இருக்குமா? ஒரு முஸ்லீம் என்ற அடிப்படையில் நாளை மறுமை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையோ உங்களையோ எழுப்பி விசாரிக்கிற நேரத்தில், யா அல்லாஹ், எனது பங்களிப்பால் இந்த இஸ்லாமிய சமுதாயம் வெற்றி பெறும் என்பதற்கு எந்த விதமான அடையாளம் இல்லை, ஆனால் எனக்குள்ள கடமையில என்ன செய்தேன், நான் செய்தேன், என்னால முடிந்தது, நான் எனது தள்ளுகை வந்து ஒரு சாணம் ஒரு பகுதியேனும் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை முன்னேற்றாது விட்டாலும், இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு தீர்வு கொடுக்கும் என்று இல்லாது விட்டாலும், என்னால் முடிந்தது நான் என்ன செஞ்சேன், இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு செய்தேன் என்கின்ற ஒரு கடமை நம்மளுக்கு இருக்கிறதா இல்லையா, அந்த கேள்வி நம்மிடத்துல இருக்கிறது. அன்புள்ள சகோதரிகளே, அப்படி என்றால் இந்த இஸ்லாமிய சமுதாயத்துடைய விஷயத்தில் எமது பங்களிப்பு என்ன, எமது பங்களிப்பு என்ன என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக வேண்டிய அன்புள்ள சகோதரர்களே, ஒரு சில விஷயங்களை இந்த இடத்தை நான் என்ன செய்கிறேன், சுட்டிக்காட்டலாம் என்று நினைக்கிறேன்.
எல்லாவற்றுக்கும் முன்னால் அங்குள்ள சகோதரர்களே, எமது மன ஆர்வம் மார்க்கத்திலே முதன் முதலாக இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை முதல் அடிப்படையாக இஸ்லாமிய சமுதாயத்துடைய வேதனைகள் நாம் பங்கெடுக்கிறோம் என்று சொன்னால், அவர்களது சிக்கலுக்கு நாமும் தீர்வாளர்களாக ஆக விரும்புகிறோம் என்று சொன்னால், முதன் முதலாக எல்லா முஸ்லிம்களுடைய உள்ளத்திலும் இருக்க வேண்டிய முதல் செய்தி என்ன தெரியுமா? உண்மையில் நாங்கள் அவர்களுடைய வேதனையில் சகோதர வேதனையை நாங்கள் அடைகிறது. முதல் அம்சம் அதுதான். இந்த வேதனை எதை முற்படுத்தாது பிற்படுத்தாது, ஆனால் அவர்களுடைய வேதனையில் எமது வேதனை என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அவர்கள் வேதனைப்படுகிற நேரத்தில் அவர்களுடைய கஷ்டங்களை காணுகின்ற பொழுது எமக்கு உண்மையில் இதயம் என்ன செய்ய வேண்டும், அசைய வேண்டும். எமது கண்கள் என்ன செய்ய வேண்டும், கலங்க வேண்டும். எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உடலிலே ஒரு இடத்தில் நோய் ஏற்பட்டால் முழு உடலும் காய்ச்சலின் மூலம் அந்த வருத்தத்தில் பங்கு கொள்கிறதோ, அந்த வேதனையில் பங்கு கொள்கிறதோ, அதே போன்று என்ன செய்ய வேண்டும், எமது பங்களிப்பு இருக்க வேண்டியது முதல் அம்சம். உண்மையிலேயே நாங்கள் இஸ்லாமிய சமுதாயத்தில் உள்ள நாங்கள் இதில் பார்த்து வேதனைப்படுகிறோமா, இதை பார்த்து நம்ம தேடி படிக்கிறோமா என்று கேட்டால், 80% வருகின்ற பொழுது படிக்கிறார்களே, தேடி இஸ்லாமிய சமுதாயத்துடைய வேதனைகளை அறிந்து கொள்கின்றவர்கள் குறைவு. முகநூல் என்ற ஒன்று இல்லாதுவிட்டால் நிறைய பேருக்கு என்ன செஞ்சிக்காது, இஸ்லாமிய உலகத்துடைய செய்தியே கிடைச்சிக்காது. காரணம், அவர்கள் போற நேரத்தில் அதை என்ன செய்யும், முன்னாலேயே ஓடல என்ன செஞ்சிடும், வந்துடும், அதனால செய்தி கிடைக்குது. அப்படி அல்லாமல் இஸ்லாமிய சமுதாயத்தில் உள்ள சகோதரர்கள் என்ன வேதனை அடைகிறார்கள், என்ன கஷ்டப்படுகிறார்கள், இவர்களுக்கு என்ன செய்யலாம் என்கின்ற வேதனை உணர்வோடு தேடுகின்றவர்கள் ஒரு 20-30% என்ன செய்யலாம் நாம் சொல்லலாம். சாதாரணமாக அந்த செய்தி வருவதனால பங்கேற்றுக் கொள்கின்றவர்கள் தான் இருக்கிறார்களே ஒழிய, இஸ்லாமிய சமூகம் உதாரணமாக இந்த மத்திய ஆப்பிரிக்காவுடைய பிரச்சனை நம்ம அன்றாட கண்ணால காண்றோம். இவ்வளவு பெரிய ஒரு அநியாயம், அடித்து கொலை செய்யப்படுகின்றவர்களுக்கு ஆடுகளை எல்லாம் உரித்து குடும்பமாக பிள்ளைகளை எல்லாம் அதாவது பெண்களை எல்லாம் கற்பழித்து அடித்து கொலை செய்யப்படுகின்ற காட்சியை கண்ணால காண்றோம். அதுக்கு பின்னாலேயாவது அந்த நாட்டை பற்றி நம்ம என்ன, எத்தனை முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, ஏன் எப்படி நடக்குது, அவருடைய பிரச்சனை என்ன என்று தெரிந்து கொள்ள விரும்பியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள். அன்புள்ள சகோதர, கவலையான விஷயம், இன்னும் அது தெளிவாக நான் சொல்வதாக இருந்தால், இந்த தலைப்பை பிரயோசனமற்ற தலைப்பென்றே நினைக்கிறார்கள். எதை மத்திய அந்த மத்திய ஆப்பிரிக்கா இப்போ தலைப்பு போட்டாலே இதனால் முஸ்லீம்களுக்கு என்ன பயன் நினைக்கக்கூடிய லெவலில் நினைக்கிறாங்க. இந்த இந்த சப்ஜெக்டோட சம்பந்தப்பட்டவர்கள் இருக்கிறார்கள்னா நம்ம இஸ்லாமிய சமுதாயத்துக்காக வேதனைப்படுகிறோமா? இது மிக முக்கியம், இது மிக முக்கியமான ஒரு அம்சம் என்பதை நாம் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். வேதனை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நபியர்கள் தபூக் யுத்தத்துக்கு போக போகிறார்கள், வேதனுடைய வீரியத்தை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன். தபூக் யுத்தத்துக்கு போக போகிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிப்பு செய்தார்கள். என்ன அறிவிப்பு, யார் யாரெல்லாம் செலவுகளை பொறுப்பெடுத்துக் கொள்ள முடியுமோ, தங்களது வாகன செலவுகள் போற செலவுகள் பொறுப்பெடுத்துக் கொள்ள முடியுமோ, அவர்கள் மட்டும் என்ன செய்யட்டும், என்னோடு வரட்டும். தூர பிரயாணம், இஸ்லாமிய சமுதாயம் மதீனாவிலிருந்து மிக தூர போகக்கூடிய ஒரு பிரயாணம் தபூக். அதனால செலவுகளை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி உள்ளவர்கள் மட்டும் என்ன செய்யட்டும், வரட்டும் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆனால் ஒரு சில யமனை சேர்ந்த அஷரியா சகோதரர்களுக்கு, அவர்களுக்கும் ஜிஹாதுக்கு போக வேண்டும் என்று ஒரு ஆசை, ஆனால் அவர்களிடத்தில் பொருளாதாரம் இல்லை, அதற்கான உத்தா சக்திகள் எல்லாம் எதுவுமே என்னது இல்லை. அதனால ஒரு சிலரை அனுப்பி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுவதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே, எங்களை நீங்கள் அழைத்து செல்லுங்கள், இந்த யுத்தத்தில் நாங்களே என்ன செய்யணும், பங்கேற்க வேண்டும். இதுதான் ஹம் என்றது, இஸ்லாமிய சமுதாயத்தை பற்றி உள்ள கவலை, இஸ்லாமிய சமுதாயத்தை பற்றி உள்ள வேதனை. வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொல்கிறார்கள், சொல்லுகிற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜிது மா அஜிது மா அஹ்மிலுக்கும் அலை, உங்களை அழைத்து செல்வது அளவுக்கு என்கிட்ட எந்த பொருளாதாரம் என்னது இல்லை, அப்படின்னு போங்கன்னு சொல்லிட்டாங்க. கெஞ்சினார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதரே, எங்களால் யுத்தம் செய்யலாம், எங்களால் பங்களிப்பு செய்யலாம், எங்களிடத்தில் பொருளாதாரம் இல்லை, எங்களையும் அழைத்து செல்லுங்கன்னு கெஞ்சினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன இறுதியாக என்ன சொல்லிட்டாங்க, எந்த வகையிலும் உங்களை என்ன செய்ய முடியாது, அழைத்து சொல்ல முடியாது, பொருளாதாரம் இல்லை என்றார். அந்த வார்த்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற நேரத்தில் இஸ்லாமிய சமுதாயத்துடைய யுத்தத்தில் பங்கெடுக்க வேண்டும் என்கின்ற அவருடைய உணர்வு அப்படியே கொந்தளித்து அவர்களால் முடியாமல் கண்ணீர் மல்க திரும்பி சென்றார், அழுத வண்ணம் திரும்பி சென்றார். இந்த யுத்தத்திலே பங்கு, யுத்தத்துடைய ரிசால்ட் என்ன சொல்ற, உயிர் போவது, குடும்பத்தை இழப்பது, பொருளாதாரத்தை இழப்பது, பங்களிக்க முடியும், பங்களிப்பு எடுக்க முடியவில்லையே என்ற கவலையோடு என்ன செய்தார்கள், திரும்பி சென்றார்கள், அழுது கொண்டு சென்றார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்றான், குர்ஆன் வசனம் இறக்கிறான், எப்படி வலா அலல்லதீன இதா மா அதவுக லிதஹ்மிலஹு குல்த லா அஜிது மா அஹ்மிலுக்கும் அலைஹி தவல்லவ வ அயுனுஹும் தஃபீது மின தம்மி ஹஸனன் அல்லா யஜிது மா யன்ஃபிகூன். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், குற்றம் கிடையாது, இவர்கள் எல்லாம் உம்மிடத்திலே வந்து நீங்கள் எங்களையும் அழைத்து செல்லுங்கள், செலவுகளை பொறுப்பெடுத்து செல்லுங்கள் என்று சொல்கிற நேரத்தில் உங்களை சுமந்து கொண்டு செல்ல முடியாது என்று சொன்னதனால் கண்ணீர் மல்க திரும்பி சென்றார்களே, அவர்கள் மீதும் குற்றம் கிடையாது என்று அல்லாஹு தஆலா அவர்களை புகழ்ந்து
அவர்களுடைய கண்ணீர் துணிக்குரிய வீரியத்துக்குரிய மரியாதையை கொடுத்து அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் வசனத்தை என்ன செய்தான் இறக்கினான் என்பதை பார்க்கிறோம். அவர்கள்லாம் பின்னர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை கேட்கிறார்கள், எங்கே அந்த நபர்கள் இந்த வசனம் இறங்கின உடனே எங்கே அந்த நபர்கள் இந்த மாதிரி ஜிஹாதுக்கு போன்று கெஞ்சினார்கள், அவர் எங்கேன்னு கேட்டாங்க. அவர்களை அழைத்து வந்தார்கள். அழைத்து வந்தவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது பங்கில் ஒரு பகுதியை, தனது பொருளாதாரத்தில் ஜிஹாதில் கனிமத்தில் கிடைத்த பகுதியில் ஒரு பகுதியை அவர்களுக்காக செலவழித்து ஜிஹாதுக்கு அழைத்து சென்றார்கள். அழைத்து சொல்கின்ற பொழுது சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களையும் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள், எங்களையும் சுமந்து விட்டார்கள் சொன்னார்கள். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லஸ்து அன அஹ்மிலுகும், நான் உங்களை அழைத்து செல்லவில்லை, நான் உங்களை சுமக்கவில்லை. இன்னி வல்லாஹி, அதாவது நான் சத்தியம் பண்ணுகிறேன், அல்லாஹ்வின் மீது ஆணையாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் உங்களை என்ன செய்தான், அழைத்து சென்றான். அல்லாஹ் தான் உங்களை என்ன செய்தான், சுமந்தான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அவன் நம்மளால முடியாது விட்டால் நமது உணர்வுகளுக்கு அந்த இடத்துல என்ன செய்கிறது, ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். நமது உணர்வுகளுக்கு கவலை, இஸ்லாமிய சமுதாயத்தை பற்றிய வேதனை நமது உள்ளத்தில் இருக்க வேண்டும். நம்மளால 160 கோடி மக்களுக்கு நமது ஊரிலே நமக்கு சூழல் உள்ள நடக்கின்ற கொடுமைகளுக்கே நம்மளால பங்களிப்பு செய்ய முடியவில்லை, ஆனால் நம்ம அந்த சமுதாயத்தை பற்றிய வேதனை என்ற பங்களிப்பு இருக்கிறதே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களை தேர்ந்தெடுக்க காரணமாக இருக்கு. நம்ம என்ன யோசிக்கிறோம் தெரியுமா, அடிக்கடி ஒரு விஷயத்தை யோசிக்கிறோம், நம்ம இப்படி கவலைப்படுவதனால, கண்ணீர் வடிப்பதனால, துவா கேட்பதனால நாங்கள் எப்படி இதில் பங்கு கொள்ள முடியும் என்று நினைக்கிறோம். அவங்க எல்லாம் பெரிய இடத்துல இருக்கிறார்கள், அரசியலில் இருக்கிறார்கள், போராடி கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு தான் அல்லாஹ்வுக்கு அதை கொடுப்பான்னு நினைக்கிறீங்களா? அப்படியே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், உங்களது முயற்சியிலும் உங்களது வேதனையிலும் உங்களது பிரார்த்தனையிலும் இஸ்லாமிய சமுதாயத்தை பற்றிய உண்மையான கவலையும் உண்மையான உருக்கமும் இருக்குமாக இருந்தால் வெற்றி பெறுகின்ற போராட்டத்தில் அல்லாஹ் உங்களை கொண்டு வந்து சேர்ப்பான். நீங்கள் ஓலை குடிசையில் இருந்தாலும் சரி, நீங்கள் ஓலை குடிசையில் இருந்தாலும் சரி, இந்த பிரச்சனையை பற்றி எழுதுவதற்கு ஒரு பேனா இல்லையா, பேனா இல்லாமல் இருந்தாலும் சரி, உங்களது இஹ்லாஸ், உங்களது பிரார்த்தனை, இஸ்லாமிய சமுதாயத்தை பற்றி நீங்கள் உள்ள வேதனை, வெற்றி அல்லாஹ் தஆலா இந்த சமுதாயத்தை வெற்றி பெற வைக்கின்ற சந்தர்ப்பம் இருக்கிறதே, அந்த நேரத்தில் உங்களை கொண்டு வந்து அல்லாஹ் தஆலா சேர்ப்பான், அல்லாஹ் தஆலா உங்களை கொண்டு வந்து சேர்ப்பான் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. நினைத்து பாருங்கள், மக்கா வெற்றியிலே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் முன்வர முடியுமா? வர முடியாது, ஏன்னா அவங்களாம் அடிமையாக இருந்தவர்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், வெற்றி பெறுகின்ற அந்த இடத்தில் பிலாலை போன்றவர்களை என்ன செஞ்சான், அல்லாஹ் தஆலா முற்படுத்தி வைத்தான் என்பதை பார்க்கிறோம். அதனால் முதல் பங்கு, இந்த இஸ்லாமிய சமுதாயத்துடைய இந்த கவலைகள் கஷ்டங்களிலே ஒரு முஸ்லீம் அடைய வேண்டிய முதல் அம்சம் என்ன தெரியுமா, அந்த இஸ்லாமிய சமுதாயத்தை பற்றிய வேதனை, அந்த இஸ்லாமிய சமுதாயத்தை பற்றிய எண்ணம், அந்த உலக்கவலை அவர்களிடத்திலே வர வேண்டும். இப்பெல்லாம் வரணும், நம்ம நல்ல ஒரு இன்பத்தை அனுபவிக்கிறோமா உள்ளம் கவலைப்பட வேண்டும், நல்ல ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கிறோமா என் சகோதரனுக்கு அதில் பங்கில்லை என்ற வேதனை நமக்கு என்ன செய்ய வேண்டும், வர வேண்டும். அனுபவிக்காமல் இருப்பதல்ல, அனுபவிப்பது, அதோடு என் சகோதரனுக்கு ஒரு பங்கில்லையே என்ற ஒரு வேதனை என்ன செய்ய வேண்டும், வழங்க வேண்டும். நமது குடும்பத்தினர்கள் நமது ஊரிலே இருந்தால், நம்ம இங்கே இருந்தோம் என்று சொன்னார், நம்ம அழகாக இருக்கிற நேரத்தில் நம்ம குடும்பம் நம்மளுக்கு ஞாபகம் வருதா இல்லையா? அடே, அவர்களுக்கு சிலர் என்ன செஞ்சிருந்தாங்க, சில விஷயங்களை தவிர்த்து விடுகிறாங்க, ஆடை அணியாமல் இருந்து விடுகிறார்கள், உணவில் என்ன செய்யறாங்க, சில அதாவது பிரதானமான உணவுகளை என்ன செஞ்சிருந்தாங்க, தவிர்த்து விடுகிறார்கள். எதற்காக? குடும்பத்தினுடைய ஞாபகத்தில். இது ஏன் வருகிறது, உறவு தானே, அதை விட பலமாக இருக்க வேண்டியது எங்களுக்கு ஈமானிய உணவு, அந்த ஈமான் ரத்த உறவுக்கு பலமாக இருக்க வேண்டியது ஈமானிய உறவு. இந்த வேதனை மிக முக்கியம் சகோதரர்களே. இந்த வேதனை மட்டும் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் உள்ளவர்கள் அடைவார்களாக இருந்தால் இந்த ஒன்றே இஸ்லாமிய சமுதாயத்தை தீர்வை நோக்கி என்ன செய்யும், அழைத்து சென்றிருக்கும். ஆனால் கவலை என்ன தெரியுமா, முஜஃபர் நகரில் பிரச்சனை நடக்கிறது, உலகம் கொந்தளிக்கிறது, வெளியில் உள்ள தென்னிந்திய மக்கள் எல்லாம் கொந்தளிக்கிறார்கள், முஜஃபர் நகரில் மக்களுக்கு பிரச்சனை இருக்கிறது, அங்கே உள்ள சில முக்கியமான சவால்கள் அப்படியான கேட்கிற அளவு நிறைய பேர் என்ன செய்கிறார்கள், இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி எது வளமையாக நடக்கிறதா என்று சொல்கின்ற அளவில் என்ன செய்கிறார்கள், இது அன்றாட செய்திகள் ஒரு லிஸ்டாக என்ன செய்கிறார்கள் வைத்திருக்கிறார்கள். ஒழிய வேதனை அவர்களிடத்தில் என்ன இல்லை, எல்லாரையும் சொல்லவில்லை, ஆனால் கணிசமான மக்கள் என்ன செய்கிறார்கள், வேதனை அற்றவர்களாக இருப்பதை பார்க்கிறோம். இந்த ஒரு வேதனையே உங்களை என்ன செய்யும், ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு கொண்டு போகும், நிறைய தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்க்க வைக்கும். அப்ப முதன் முதலாக நீங்கள் வைக்க வேண்டும் இஸ்லாமிய சமுதாயத்தை பற்றி எண்ணம், கவலை, அதை பற்றிய ஒரு மன உருக்கம், அந்த எண்ணம் நம்ம இடத்தை என்ன செய்ய வேண்டும், முதன் முதலாக வர வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இது ஒரு அம்சம். இரண்டாவது என்ன தெரியுமா, முஸ்லிமுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி தான் பிரார்த்தனை. முதலாவது வேதனை, வேதனையோடு பிரார்த்தித்தால் தான் பிரார்த்தனை என்ன செய்யும், உருக்கமாக இருக்கும். இரண்டாவது என்ன, பிரார்த்தனை, துஆ, இறைவனை பற்றி நமக்கு இறைவனிடத்தில் கெஞ்சக்கூடிய துஆ. அன்புள்ள சகோதரர்களே, 160 கோடி மக்கள் இருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களிலே சில மனிதர்கள் இருக்கிறார்கள், லவ் அக்ஸம அலல்லாஹில அபர்ரஹ், அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு இது நடக்க வேண்டும் என்று சொன்னால்
அல்லாஹ் தஆலா அந்த சத்தியத்தை என்ன செய்வான், நிறைவேற்றி வைப்பான். 160 கோடியில் ஒருவராக இருக்க மாட்டாங்களா? 160 கோடி மக்கள்ல ஒரு மனிதர் இருக்க மாட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களிலே சில மனிதர்கள் இருக்கிறார்கள், நீங்கள் தீனாரையோ திர்கத்தையோ கேட்டால் அவர்களுக்கு கொடுக்க மாட்டீர்கள், அவர்கள் அல்லாஹ்விடத்திலே சொர்க்கத்தை கேட்டாலும் அல்லாஹ் என்ன செய்வான், அவர்களுக்கு கொடுப்பான். அப்படிப்பட்ட மனிதர்கள் உங்களிலே இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். ஏன் அப்படிப்பட்ட மக்கள் இந்த 160 கோடியில் ஒருவராவது இல்லையா? தஹஜ்ஜுத்துடைய நேரத்தில் நீங்கள் பிரார்த்தித்து என்னை அழைப்பீர்கள் என்று சொன்னால் நான் அவர்களுக்கு வழங்குவதற்கு தயாராக இருக்கிறேன். அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், ஏன் 160 கோடி பேர் தஹஜ்ஜுத்துக்கு ஒருவராக இருக்க மாட்டார்களா? அந்த பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படுகின்ற நிலையில் அவர் இருக்க மாட்டார்கள், இருப்பார்கள். ஆனால் இந்த விகிதாசாரம் அதிகரிக்கும் என்றால் அல்லாஹ்விடத்தில் ஒரு சுன்னா இருக்கிறது. எப்பொழுது ஒரு சமுதாயத்தை வெற்றி பெற செய்வது, எப்பொழுது ஒரு சமுதாயத்தை முன்னேற்றுவது என்பது அல்லாஹ்விடத்தில் ஒரு வழிமுறை இருக்கிறது. எமது பிரார்த்தனைகள் போராது என்பதை தான் இன்னும் காட்டிக்கொண்டிருக்கிறது. அதான் மிகப்பெரிய உண்மை. அன்புள்ள சகோதரர்களை, 160 கோடி பேரில் இந்த விகிதாசாரம், பிரார்த்திக்கின்ற விகிதாசாரமே குறைவு. அதான் உண்மை. இல்லையென்ற இந்த ஹதீஸ்ல என்ன சொல்கிறது, தஹஜ்ஜுதிலே கேட்டால் கிடைக்கும் என்று சொன்னால், சுஜூதிலே கேட்டால் கிடைக்கும் என்று சொன்னால், இந்த மாதிரி கஷ்டப்படுகின்றவருடைய பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படுமாக இருந்தால் ஏன் இவ்வளவு காலம் அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை? அல்லாஹ் தஆலா வாக்கு மாறுவானா? இல்லை. அப்ப எங்களுக்கு தெளிவாக ஒரு செய்தியை சொல்லுகிறது, இஸ்லாமிய சமுதாயத்தில் பிரார்த்திக்கின்றது கூட பலகீனமாகத்தான் இருக்கிறது. புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே, இஸ்லாமிய சமுதாயத்தில் பிரார்த்திப்பது கூட பலகீனமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறமே. புரிந்து கொள்ள வேண்டும். நினைச்சு பாருங்க, இந்த ஒரு கிழமையில என் இஸ்லாமிய சமுதாயத்துக்காக வேண்டி கண்ணீர் எடுத்து துவா கேட்டது எத்தனை நாள் தான், எத்தனை நிமிடங்கள் இருக்கு? நினைத்து பாருங்க, நம்மள ஒருத்தரன் டெஸ்ட் பண்ணி பாருங்க. நாங்கள் நம்ம விரும்புகிறோம் இஸ்லாமிய சமுதாயத்துடைய தீர்வை அடைந்து கொள்ள விரும்புகிறோம், எங்களாலேயே அந்த பிரார்த்தனைக்கு கையெழுந்த முடியவில்லை என்று சொன்னால், எமக்கு அதுக்குரிய நேரத்தை ஒதுக்க முடியவில்லை என்று சொன்னால், கவனத்தோடு வாழ்கின்ற எம்மால் கொஞ்சம் முன்னாக போக முடியவில்லை என்று சொன்னால், எப்படி பிறரை நம்ம அழைப்பது? எப்படி இந்த மார்க்கத்தோடு சம்பந்தப்படாதவர்களை பிரார்த்திக்க வேண்டும் என்று நாம் சொல்வது? அப்ப பிரார்த்தனை கூட இந்த இஸ்லாமிய சமூகம், நிறைய பேர் நினைக்கிறாங்க பிரார்த்தனை வந்து என்னது எல்லாரும் சமுதாயம் பிரார்த்திக்கத்தானே செய்கிறார்கள். இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. அப்படி பிரார்த்தித்திருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்வான், அங்கீகரித்திருப்பான். ஆனால் அல்லாஹ்விடத்தில் ஒரு விகிதாசாரம் இருக்கிறது, ஒரு அளவு இருக்கிறது. இந்த எல்லை வந்தால் மட்டும்தான் என்ன செய்யும், எனது உறவி அவர்களுக்கு என்ன செய்யும், வரும் என்பது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதுருடைய இரவிலே பிரார்த்தித்தார்கள், அழுதார்கள். எல்லா விதமான பிரார்த்தனையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. பிரார்த்தனையில் தான் அடுத்த நாள் வெற்றி என்ன செய்தது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்தது. போராட்டம் பிரார்த்தனை இரண்டும் சேர்ந்த ஒரு வெற்றி தான் என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்ததை நாம் பார்ப்போம். அன்புள்ள சகோதரர்களே, எனவே இரண்டாவது மிக முக்கியமான அம்சம் என்ன, எம்மிடத்தில் பிரார்த்தனை என்பது இருக்க வேண்டும். மூன்றாவது என்ன தெரியுமா, இது மிக முக்கியமான அம்சம், எம்மிடத்திலே பொருளாதார ரீதியாக அவர்களுடைய விஷயங்களுக்கு பங்களிப்பு செய்கின்ற மனப்பான்மை இருக்க வேண்டும். மூன்றாவது என்ன, பொருளாதார ரீதியாக உதவி செய்கின்ற மனப்பான்மை. இதற்கு நம்ம முஸ்லிம்கள் வைத்திருக்கிற ஒரே பதில் என்ன தெரியுமா, அனுப்புவதற்கு எமக்கு வழி தெரியவில்லை, அனுப்புவதற்கு வைத்திருப்புக்கு வழி தெரியவில்லை. சுபஹானல்லாஹ், சைனாவில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் நினைச்சாங்களே, அது அப்படியே ரெண்டு நாள் என்ன செஞ்சிடும், அந்த வழி டோட்டலியாக கண்டுபிடிச்சிடும். எப்படி அங்கே போவது, என்ன முறையில் அந்த ப்ரோக்ரஸ் செய்வது, எப்படி அமைப்பது, விஷயம் முடிஞ்சது. மொழி தெரியாது, சைனாவில் எப்படி போய் பேசுறது தெரியாது, பொதுமொழி என்று சொல்லக்கூடிய ஆங்கிலம் அங்கே தெரியாது. ஆனால் பிஸ்னஸ் செய்யறவங்க எத்தனை பேர் இருக்கிறான், எந்த விதமான அதுக்குரிய வழியை தேடி கண்டுபிடிக்கிறான். இந்த நாட்டில் ஒரு பிரச்சனை வந்தால், ஒரு ஒரு விஷயத்தை நாம் அணுகுவதாக இருந்தால், அதற்குரிய வழிமுறைகள் நாம் தேடுகிறோம் தானே. நம்ம முடிவை காண வேண்டிய அவசியம் இல்லை, தேடுதல் என்பதையாவது நாம் செய்திருக்கிறோமா, தேடுதல் அட்லீஸ்ட் தேடுதல் என்கின்ற ஒரு முயற்சியாவது நாம் செய்திருக்கிறோமா என்று பார்க்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அந்த பகுதியை கூட நாம் காண முடியவில்லை. ரசூலுல்லாஹ் ஒரு செய்தியை பாருங்கள், அன்புள்ள செய்தி, ஒரு அழகான ஒரு செய்தி என்ன, புகாரியிலே வர முஸ்லீம்லே வரக்கூடிய செய்தி 7664. முஸ்லிமுடைய பிரச்சனைகள், முஸ்லிம்களுடைய கஷ்டத்துக்கு தர்மம் செய்கின்றவர்களுக்குரிய கூலியை பாருங்க. ஒரு மனிதர் என்ன செய்யறார் என்று சொன்னால், ஒரு வெட்ட வழியில போய்கொண்டிருக்கிறார், ஒரு பாலைவனமான ஒரு பகுதியில். அந்த நேரத்தில் ஒரு சவுண்ட் அவருக்கு கேட்குது மேகத்துல இருந்து, என்ன சவுண்ட் தெரியுமா, இன்னாளுடைய தோட்டத்துக்கு நீர் ஊற்று, இன்னாளுடைய தோட்டத்துக்கு, அந்த மேகத்திலிருந்து ஒரு சவுண்ட் வருது, இந்த ஆளுடைய தோட்டத்துக்கு மழை பொழியணும் அப்படி என்ற மாதிரியான ஒரு சவுண்ட் வருது. இவர் அந்த மேகத்தை என்ன செய்யறாரு, ஃபாலோ பண்ணியே போறார். போனால் ஒரு குறிப்பிட்ட இடத்துல என்ன செய்கிறது, அந்த மழை பொழிகிறது, அங்க இருந்து நீர் என்ன செய்து வடிந்து ஓடுகிறது. அங்க பார்த்தா ஒரு விவசாயி, யாரு விவசாயி, அந்த விவசாயியோட பேர் என்ன செய்யல, ஹதீஸ்ல வரல. அப்படின்னு முன்னணியான நபித்தோழர்கள் ஒருவர், அல்ல சாதாரணமான ஒரு நபித்தோழர், அவர் என்ன செய்யறாருன்னா, அதாவது விவசாயம் செஞ்சு கேட்டிருக்கிறார், அந்த நிலத்தை என்ன செய்யறாரு, அவர் விளைத்த விளைச்சலுக்கு பயன்படுத்தி கேட்டிருக்கார். அவ்வளவுதான், இவர் நேர் அவரிடத்துல போறாரு, போய் சொல்றாரு, நான் வந்து நீங்க வந்து என்ன செய்றீங்க அப்படின்னு கேட்கிறாரு. நான் உங்களோட நிலைமையை நேரில் விசாரித்த பின்னால, இல்லை நான் வருகிற நேரத்தில் எனக்கு ஒரு மேகத்திலிருந்து ஒரு ஓசை கேட்டது,
அது பேரெல்லாம் கேட்டுறார் கேட்டு சொல்றார் மேகத்துல இருந்து ஒரு ஓசை கேட்டது அது உங்களோட பேரா தான் இருக்குது என்ன காரணம் நீங்க இப்படி சொல்றீங்க அப்படியாக இருந்தால் நான் என்ன வாழ்க்கையில செஞ்சுட்டு வரது ஒருவேளை தான் எனக்கு இந்த வருமானம் இருக்குது இதுல ஒன்றை நான் திருப்பி இதற்கே போட்டுறேன் இரண்டாவது விளைச்சலுக்காக இரண்டாவது என் குடும்பத்துக்கு நான் செலவழிச்சிருவேன் அதில் மூன்றில் ஒரு பகுதியை தர்மம் செய்து விடுவேன் மூன்றில் ஒரு பகுதியை நான் தர்மம் செய்து விடுவேன் விவசாயம் பெரிய பிசினஸ்காரர் அல்ல மிகப்பெரிய உழைப்பாளி அல்ல நான் தர்மம் செய்து விடுவேன் இது காரணமாக இருக்கலாம் அப்படின்ற அன்புள்ள சகோதரர்களே அல்லாஹ்வுடைய உதவி என்பது பொருளாதாரத்துக்கு அதற்கேற்ப வந்து கொண்டிருக்கும் என்பதை என்ன செய்கிறது இந்த செய்தி காட்டுகிறது சமூக அவர் என்ன வச்சுக்கிறாரு சாதாரண விவசாயி தனது உழைப்புக்கு ஒரு பகுதி அதே போல தன் குடும்பத்துக்கு ஒரு பகுதி இஸ்லாமிய சமுதாயத்துக்கு ஒரு பகுதி என்று நான் ஒதுக்கி வாழ்கிறேன் அப்படின்னு என்ன செஞ்சாங்க அந்த மனிதர் சொன்னார் என்ற செய்தியை பார்க்கிறோம் அப்படி என்றால் அன்புள்ள சகோதரர்களே முஸ்லிம் சமுதாயத்துடைய விஷயங்களுக்கு ஏதாவது செய்ய முடியும் நமக்கு நிறைய செய்யலாம் சகோதரர்களே அதாவது யூகேயில் இருக்கக்கூடிய சாதாரண இலங்கை இந்திய சகோதரர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு குழு அமைத்து சிரியாவுக்கு நேரடியாக போய் சிரியா மக்களுக்கு உதவி செய்து விட்டு வருகின்ற வழியை அவர்கள் கண்டுபிடிச்சாங்க செய்தார்கள் இப்படி இருக்கிற நேரத்தில் நம்மளால் அந்த அளவுக்கு முடியாது விட்டாலும் நாளை மறுமே நம்ம சொத்துல ஒரு பங்கடா என்ன செஞ்சேன் என்னால முடிந்த ரூட்டா என்ன செய்தேன் அனுப்பினேன் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்தால் எவ்வளவு பெரிய நமக்கு விளங்காத ரிசார்ட் விளங்குதில்ல ஆனால் ரிசார்ட் நம்மளோட பங்கு கோடியில் ஒன்றாக நாம இருந்தோம் என்று சொன்னால் அதே மாதிரி ஒவ்வொரு முஸ்லீமும் சிந்திச்சான்னு சொன்னால் ரிசார்ட் என்ன செஞ்சிடும் மிக அவசரமாக கிடைத்துவிடும் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் கடைசியாக அன்புள்ள சகோதரர்களே எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மளால் உடல் யுத்தம் செய்வதற்குரிய எந்த விதமான சந்தர்ப்பமும் நம்மளுக்கு இல்லை ஆனால் ஒரு விஷயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி மல்லம் யஹ்சு யார் யுத்தம் செய்யவில்லையோ வலம் யுஹத்தித் நஃப்ஸஹு பில் கஸ்வ் யுத்தம் பற்றிய எண்ணத்தை மனதளவில் பேசிக்கொள்ள கூட இல்லையோ மாத அலா ஷுபத்தின் மினன் நிஃபாக் நயவஞ்சகத்தின் ஒரு பகுதியில் அவர் மரணிக்கிறார் சொன்னார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி எப்படி யுத்தம் செய்யல அது ஓகே சந்தர்ப்பம் அவரை கிடைக்கல ஆனால் அதை பற்றிய பேச்சு கூட அவருடைய உள்ளத்தில் இல்லை என்றால் நயவஞ்சகத்தின் ஒரு பகுதியில் அவர் மரணிக்கிறார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார் யார் அல்லாஹ்விடத்திலே சஹாதத்தை கேட்கிறார் இது முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி உயிர் தியாக மரணத்தை கேட்கிறார்களோ அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது விட்டாலும் அல்லாஹுத்தால அவரை ஷஹீத் என்ற பட்டத்திலே மரணிக்க செய்வான் அவர் தன் படுக்கையில் மரணித்தாலும் சரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அன்புள்ள சகோதரர்கள் அப்படி என்றால் நாம் இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு பங்களிப்பு செய்வதற்கான வழிகள் நிறைய திறந்திருக்கின்றன நான் நிறைய செய்திகளை உங்களுக்கு தொகுத்து வந்தேன் நான் இங்கே குறிப்பிட்ட ஒரு நேரம் தான் இருப்பதனால் இந்த சுருக்கமான நேரத்துக்கு நான் முடிக்க வேண்டி இருக்கிறது இந்த அட்லீஸ்ட் நம்ம கேட்ட இந்த மூன்று பகுதியாகும் முதல் அம்சம் இஸ்லாமிய சமுதாயத்துக்கான மனவேதனை இரண்டாவது பிரார்த்தனை மூன்றாவது தர்மம் நான்காவதாக இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை நம்மளுக்கு ஒரு போராடுவதற்கு சந்தர்ப்பம் கிடைக்காதா என்கின்ற எண்ணம் அப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் நான் முதல் நபராக என்ன செய்வேன் அந்த இடத்துல இருப்பேன் என்கின்ற அந்த எண்ணம் இருக்கிறது இவைகள் போதுமானது நமது பங்களிப்பு நாளை மறுபடியும் நாம் என்ன செய்வதற்கு இந்த பொறுப்பில் இருந்தும் அல்லாஹ்வுடைய கேள்வியில் இருந்தும் விடுதலை பெறுவதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட சிறந்த வாய்ப்பை எம் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லகும் வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு